தொடர்வது விரைவுச் செய்திகள். சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபையின் மீது ஏறி தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினர் தேவாரம் திருவாசகம் பாடினர். நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தடை விதித்திருந்தனர். இதனை எதிர்த்து சிதம்பரத்தில் பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 17ஆம் தேதி அரசாணை ஒன்று வெளியிட்ட தமிழக அரசு கனகசபை மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்ய அனுமதி அளித்தது. தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ் பேரவை அமைப்பினர் காவலர்களின் பாதுகாப்புடன் கனகசபை மீது ஏறி தேவாரம் பாடினர். தமிழக முதலமைச்சரின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நள்ளிரவில் தொடர்பு கொண்ட நபர் சொத்து தகராறில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் முதலமைச்சரின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். உடனடியாக அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தபோது புரளி என தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மிரட்டல் விடுத்தது தென்காசி மாவட்டம் தாட்டான்பட்டியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பது தெரியவந்தது. அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சொத்து பிரச்சினை தொடர்பாக ஆழ்வார்குறிச்சி காவலர்களிடம் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் மிரட்டல் விடுத்தது விசாரணையில் தெரியவந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மீன்பிடித்தனர். விராலிமலை, இடுப்பூர், பொன்னமராவதி, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை காலம் முடிந்ததும் அங்குள்ள கண்மாய் மற்றும் குளங்களில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி விராலிமலை, மேப்பூத்தக்குடியில் உள்ள குளம் மற்றும் எருதுப்பட்டி நாவக்குளத்தில் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கச்சா, கூடை, வலை உள்ளிட்ட சாதனங்களை கொண்டு விரால், கெண்டை, கெடுத்தி, குறவை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சித்தபோது அலாரம் அடித்ததால் கொள்ளையர் தப்பியோடினார். புன்செய்புளியம்பட்டி மாதம்பாளையம் சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையத்திற்குள் நேற்றிரவு 2:30 அளவில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் கடப்பாறையைக் கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றார். அப்போது அலாரம் அடித்ததால் அந்த நபர் கொள்ளை முயற்சியை கைவிட்டு தப்பினார். இதனால் பல 1000 ரூபாய் ரொக்கம் தப்பியது. இந்த கொள்ளை முயற்சி தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்துள்ளன. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய கே பாலகிருஷ்ணன், பெட்ரோல் டீசல் விலையை 100% உயர்த்திவிட்டு 6 முதல் 7% மட்டுமே குறைத்திருப்பது பலனளிக்காது என்று கூறினார். ஒரு வலுமிக்க இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இயக்கத்தை நடத்துவதென்று தீர்மானிச்சிருக்கிறோம். 26, 27 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்றும், 25ஆம் தேதியிலிருந்து 31 வரை வீடு வீடாக சென்று ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை மக்கள் மத்தியில் நடத்துவது என்கிற முறையில் இந்த இயக்கத்தை திட்டமிட்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் தான் சாதிய பாகுபாட்டிற்கு எதிரானவர் என்பதை நிரூபிக்கும் விதமாக தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஊட்டிவிட்ட உணவை மீண்டும் அவர் வாயிலிருந்து எடுத்துத்தரச் சொல்லி சாப்பிட்டார். பெங்களூருவில் தனியார் பள்ளியில் அம்பேத்கர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் சாமராஜப்பேட்டை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ஜமீர் ஏ கான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது சாதிய வன்கொடுமை குறித்து பேசிக் கொண்டிருந்த அவர் அங்கு நின்று கொண்டிருந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த சாமியார் ஒருவருக்கு உணவு ஊட்டிவிட்டார். அதன் பின்பு மீண்டும் அவரது வாயிற்குள் இருந்த உணவை எடுத்து தனக்கு ஊட்டிவிடும்படி கூறினார். திருப்பதி மலையில் உலாவரும் ஒற்றை யானையால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். பாப விநாசம் செல்லும் சாலையில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை திருப்பதி மலையில் உலா வருகிறது. இந்த யானை அப்பகுதியில் உள்ள மரம், தடுப்புச் சுவர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜமைக்காவில் தன்னை சீண்டிய நபரின் விரலை சிங்கம் கடித்து குதறிய வீடியோ இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஜமைக்காவில் உள்ள பூங்கா ஒன்றில் கூண்டுக்குள் அடைபட்டிருந்த சிங்கத்தை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு நபர் சிங்கத்தை சீண்டும் நோக்கில் அதனை தொட முயன்றார். இதனால் சிங்கம் அவரின் வலது கையை கவ்விப்பிடித்தது.
கர்நாடக மாநிலம் சிக்கபல்லபூரில் அணை மீது ஏற முயன்ற இளைஞர் 30 உயரத்திலிருந்து கீழே சரிந்து விழுந்தார். சிக்கபல்லபூரில் உள்ள ஸ்ரீனிவாச சாகர் அணையில் விடுமுறை தினத்தையொட்டி நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் அணையின் தடுப்புச் சுவரை பற்றியபடியே மேலே ஏற முயன்றபோது அணையிலிருந்து கசிந்த நீரில் கால் வழுக்கியதில் கீழே தவறி விழுந்தார். இதில் அவர் படுகாயமடைந்தார். இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வைரலான நிலையில் அந்த இளைஞர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.